நீட் தேர்வு கேள்வித்தாள் லீக்கான விவகாரத்தில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த முக்கிய குற்றவாளியை சிறப்பு போலீஸ் படை அதிரடியாக கைது செய்துள்ளது. நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்திய சம்பவத்தில் சால்வர் கேங் தலைவன் சிக்கியது எப்படி பார்க்கலாம். மருத்துவ கனவில் இருக்கும் மாணவர்கள் தவமாய் தவமிருந்து நீட் தேர்வுக்கு தயாராகும் சூழலில் பீகாரில் சில மாணவர்கள் நோகாமல் நுங்கு சாப்பிடும் வகையில் மோசடி செய்து தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்வுக்கு முந்தைய நாள் கொஸ்டின் பேப்பரை லீக் செய்து மாஸ்டர் பிளான் போட்டு கொடுத்த முன்னாள் மருத்துவ மாணவரும் வசமாக மாட்டிக்கொண்டுள்ளார். நடந்தது என்ன? MBBS மற்றும் BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவு தேர்வு கடந்த மே மாதம் 5ஆம் தேதி நாடு முழுவதும் நடைபெற்றது. 24 லட்சம் மாணவர்கள் எழுதிய நீட் தேர்வு முடிவுகள் கடந்த June 4ஆம் தேதி வெளியானது. இதில் ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுதியது ஒரே பயிற்சி மையத்தைச் சேர்ந்த பல மாணவர்கள் முழு மதிப்பெண் பெற்றது. 1500க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டது என பல்வேறு சர்ச்சைகள் கிளம்பின. குறிப்பாக பீகார் தலைநகர் பாட்னாவில் உள்ள ஒரு மையத்தில் தேர்வு எழுதிய 12 மாணவர்களுக்கு முன்கூட்டியே கேள்வித்தாள் கிடைத்தது அதிர்வலையை ஏற்படுத்தியது. இதற்காக ஒவ்வொரு மாணவரிடமும் 30 லட்சம் முதல் 40 லட்சம் ரூபாய் வரை வசூலிக்கப்பட்டதாக அதிர்ச்சி தகவல் வெளியானது. இந்த முறைகேட்டில் ஈடுபட்ட 4 மாணவர்கள் உட்பட 20க்கும் மேற்பட்டோரை பீகார் போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ரவி அத்திரி என்பவர் நீட் கேள்வித்தாளை லீக் செய்தது அம்பலமானது. சனிக்கிழமை நொய்டா அருகே நீம்கா கிராமத்தில் பதுங்கியிருந்த ரவி அத்திரியை உத்தரப்பிரதேச சிறப்பு போலீஸ் படையினர் சுற்றி வளைத்து கைது செய்தனர். நீட் கேள்வித்தாள் கசியவிடப்பட்டதில் ரவி அத்திரி மூளையாக செயல்பட்டது தெரிய வந்துள்ளது. தேர்வுக்கு முதல் நாள் உத்தரப்பிரதேசத்தில் கசியவிட்ட நீட் கேள்வித்தாள் ஜார்க்கண்ட் வழியாக பீகாருக்கு அனுப்பி வைக்கப்பட்டதும் அம்பலமாகியுள்ளது. லட்சங்களில் பணம் கொடுக்கும் மாணவர்களுக்கு சால்வர் கேங் மூலம் உதவி செய்யப்பட்டுள்ளது. பணம் கொடுக்கும் மாணவர்களை தேர்வுக்கு முந்தைய நாள் ஒரே இடத்தில் தங்க வைத்து கேள்வித்தாள் கொடுக்கப்படும். அப்போது கேள்விக்கான விடைகளையும் தயார் செய்து கொடுத்து தேர்வுக்கு தயார்படுத்துவர். ரவி அத்திரியின் இந்த ஃபார்முலா டைப் மோசடிதான் சால்வர் கேங் என அழைக்கப்படுகிறது. 2012 ஹரியானா மாநிலம் ரோக்தக்கில் மருத்துவம் பயின்ற ரவி அத்திரி 4ஆம் ஆண்டு தேர்வை எழுதாமல் பாதியில் படிப்பை கைவிட்டதாக கூறப்படுகிறது. தேர்வு கேள்வித்தாள் கசியவிடும் கும்பலுடன் ரவி அத்திரிக்கு பழக்கம் ஏற்பட்டது. கேள்வித்தாள் மோசடியில் லட்சங்கள் புரளுவதை அறிந்து மருத்துவ படிப்பையே ரவி கைவிட்டுள்ளார். ஏற்கனவே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காவலர் தேர்வுக்கான கேள்வித்தாள் லீக் விவகாரத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் கைது செய்யப்பட்டார். முன்னதாக 2012 மருத்துவ நுழைவுத் தேர்வு கேள்வித்தாள் மோசடி மற்றும் 2015 எய்ம்ஸ் முதுநிலை தேர்வு கேள்வித்தாளை லீக் செய்த வழக்கிலும் சிறை சென்றது தெரிய வந்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தேர்வு முறைகேடு சம்பவங்களில் மூளையாக செயல்பட்ட ரவி அத்திரி தற்பொழுது நீட் தேர்வு கேள்வித்தாளை கசியவிட்டதில் வசமாக சிக்கியுள்ளார். இவருக்கு முக்கிய புள்ளிகளுடன் தொடர்பு இருக்கலாம் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கு CBI வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதால் முக்கிய புள்ளிகள் கலக்கமடைந்துள்ளனர். இந்நிலையில் பீகாரில் உள்ள மையங்களில் நீட் தேர்வு எழுதிய 17 மாணவர்களை தகுதி நீக்கம் செய்து தேசிய தேர்வு முகமை அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது.